சொல்லலை. அழுதுட்டு அம்மாண்ட ஆலயத்தாண்ட வர கரெக்டாக அம்மா மூணு இடத்துல எனக்கு தீவார்த்தனை கொடுத்தாங்க. ஒன்று கருவறை அம்மாண்ட தீவார்த்தனை பண்ணாங்க, அதுவும் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் இன்னாண்ட கேட்டுக்கு வந்து அம்மாட்ட அழறேன் நான். புத்துமண்டத்தாண்ட தீவார்த்தனை பண்ணுறாங்க அம்மா, அதுவும் எனக்கு கிடச்சிது. அதை முடிச்சுட்டு இன்னாண்ட வந்து அதான் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்தே தாங்க வரும், ஆட்டோ அதெல்லாம் வர்றதில்ல. நடந்தால் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பையத்தையும் நடந்து வரலான்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போகணும். போனால் அம்மா அதில் பதில் கழிச்சு அம்மா பாதத்தை வந்து உனக்கு உன்னை உயிர் பிழைக்க வச்சு உன்னை கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்கிற மாதிரி எனக்கு மூணு இடத்துல அம்மா எனக்கு தரிசனம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மூணு இடத்துல தரிசனம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த வீட்டெல்லாம் சரியாக போச்சுங்க. வீக்கு இன்னும் டாக்டர்கிட்டக்கே நான் போகல, நான் சாதாரணமாக சுகர் டெஸ்ட் பண்ணுற மாதிரி பிபி டெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு எப்பவும் போல் மாத்திரையை வாங்கிக்கின்னு சுகரெல்லாம் இப்போ நார்மல் ஆகிட்டு இங்கே நல்லா சாப்பிட்டுக்கின்னு தொண்டு செஞ்சுக்கின்னு ஒத்துமையாக அம்மாவுடைய அருளால் நாங்கள் இன்றைக்கி உயிரோடு நல்லபடியாக இருக்கிறோங்க. அதுக்கு அம்மாவுடைய அருள் தாங்க எங்களுக்கு எல்லாமே காரணம். ஓம் சக்தி பராசக்தி. லட்சம் லட்சமான கஞ்சி கலையங்கள், இவைகளை ஏந்த போகும் லட்ச லட்சமான பக்தர்கள். காண்பதற்கு பக்தியால் மனம் உந்துகிறது அல்லவா? அன்னையின் மண்ணில் அடிபதிப்போம், ஆடிப்பூரத்தில் ஓம் சக்தி கொடி பிடிப்போம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நடைபெற்ற ஆடிப்பூர திருவிழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரைந்தோம். விழாக்கள் என்றால் மேல்மருவத்தூர், மேல்மருவத்தூர் என்றால் விழாக்கள். எப்படி? இக்காலத்தில் நமது தேகம், நமது மக்கள் இவைதான் நம் உயிருள்ள தெய்வங்கள். இத்தெய்வத்தின் கைகளும் கால்களும் கண்களும் சரீரமும் நாடு முழுவதும் எங்கும் பரவி உள்ளன. இந்த தெய்வங்களை நாம் முதலில் வழிபடுவோமாக என்றார் விவேகானந்தர். இதுதானே மனித நேயம். அம்மா நீ சொல்லித்தரும் பாடமும் இதுதானே. அறப்பணியாக, அன்னதானமாக, சமுதாய பணியாக, கல்வி பணியாக, மருத்துவ பணியாக, மனிதநேய பணியாக எங்களுக்கு என்றும் பாடத்தை கற்றுத்தரும் அம்மா. சுவாமி விவேகானந்தர் போன்றோர் விருப்பத்திற்கு விடியலை எங்கள் மூலம் விதைப்பவளே அம்மா. அந்த விடியலுக்குத்தானே இங்கு விழாக்கள். பெண்ணுரிமை காத்த பேரழகே, பிழையிலா ஆன்மீக தாயழகே, எல்லாம் எல்லோரும் பெறட்டும், நல்லறம் சிறந்து நாடு மகிழட்டும், இயற்கை மகிழ்ந்து எல்லாம் தரட்டும், பில்லி சூன்யம் புள்ளியாய் மறையட்டும், கல்வி வளம் பெறட்டும், கால்நடை நலம் பெறட்டும், பல்வித தொழில்கள் படர்ந்து ஓங்கட்டும், வீடும் நாடும் வெளிச்சமிடட்டும் என வேண்டுவதற்கே இங்கு நீ நடத்தும் விழாக்கள். மேல்மருவத்தூரில் கொண்டாடப்படும் ஒவ்வொரு விழாவும் ஒரு தனி சிறப்பு பெற்றதுதான். அதுவும் ஆடிப்பூரம். கேட்கவா வேண்டும், எத்தனை லட்சம் பக்தர்கள் இந்த ஆடிப்பூரத்தினால் பலன் பெறப் போகிறார்கள் என்பதை ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்னையின் அலங்காரம் வெளிச்சம் போட்டு காட்டியது. அவள் திருமுகத்தில் தவழும் புன்னகையே அதற்கு சாட்சியாக நின்றது. ஆடி மாதம் என்பது பெண் தெய்வங்கள் ஆடி மகிழும் மாதம். ஆன்மீகத்தில் பண்டிகைகளின் துவக்கமே ஆடி மாதத்தை கணக்கிட்டுத்தான் துவங்குகிறது. ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயனம், தை முதல் ஆணி வரை உத்தராயணம், பூமாதேவி அவதரித்த மாதமும் ஆடிதான், புகழ் தெய்வங்கள் பூரிக்கும் மாதமும் ஆடிதான். ஏன், நீதி தவறிய மதுரையை நெருப்பு தின்றதும் ஆடியில்தானே? ஆடித் திங்கள் பேரிருள் பக்கத்து அழல் சேர் குட்டத்தட்டமி ஞான்று வெள்ளிவார தெள்ளறியுண்ண உரைசான் மதுரையோடு அரசு கேடுறும் என மதுராபதி தெய்வம் கூறியதே. ஆம், ஆடி என்பது மகிழ்வுக்கும் உரியது. ஆடி என்பது
மிதமிஞ்சி ஆடிக்கொண்டவர்களின் ஆட்டத்தை நிறுத்துவதற்கும் உரியது. ஆடியில் அமாவாசை, ஆடியில் பதினெட்டு, ஆடி பெருக்கு, ஆடி பட்டம், ஆடி தபசு, ஆடி வெள்ளி என பல விழாக்கள் இருந்தாலும் ஆடிப்பூரம் ஆடியின் தனிச்சிறப்பு. மேல்மருவத்தூரில் ஆடிப்பூர விழாவின் துவக்கமாக கலச விளக்கு வேள்வி பூஜை நடைபெற்றது. ஒவ்வொரு விழாவின் துவக்கத்திலும் இது போன்ற வேள்வி பூஜையை அருள் திரு அம்மா அவர்கள் நடத்தி அருள் பாலிப்பது இந்த மருவூர் மண்ணின் தனிச்சிறப்புதானே. லட்சோப லட்சம் பக்தர்கள் பங்கேற்கப் போகும் ஆடிப்பூர விழாவிற்கு உயிரூட்டும் இந்த வேள்வி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மாலை 5 மணிக்கு துவங்கியது. சக்தி திருமதி லட்சுமி பங்கார அடிகளார் அவர்கள் வேள்வியை துவக்கி வைத்தார்கள். ஹரியானா மாநிலம் குருக்ஷேத்ரா பல்கலைக்கழக இயக்குனர் பேராசிரியர் ஓ.பி. வாஜ்பாய் மற்றும் பலர் இந்த வேள்வியில் பங்கேற்றனர். ஆடிப்பூர விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கலச விளக்கு வேள்வி பூஜையின் யாகசாலை அருள் திரு அம்மா அவர்களது அருளாணைப்படி அமைக்கப்பட்டிருந்தது. கருவறைக்கு எதிரே குருமேடை, குரு யாக குண்டம், அருகோண சக்கரம், நவகிரக மேடை எனவும் பிரதான யாக குண்டம் முக்கோணத்தில் முக்கோணம் என்ற அமைப்பிலும் அழகுற காட்சி தந்தது. புற்று மண்டபத்திற்கு எதிரே பஞ்சதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த சக்கரமும், சதுரத்தினுள் சதுரம், அதன் மேல் 2 டைமண்ட் என்ற அமைப்பில் சிறப்பு யாக குண்டமும் அமைக்கப்பட்டிருந்தது. இவை தவிர 12 யாக குண்டம், 54 விளக்கு, 45 கலசம் கொண்டு கலச விளக்கு வேள்வி பூஜை அருள் திரு அம்மா அவர்களது அருளாசியுடன் நடைபெற்றது. தாயே, இந்த வேள்வியின் யாகசாலைகள் உன் அருளாணைப்படி நடந்தவை. இந்த காலத்திற்கு இந்த சக்கரம், இந்த நன்மைக்கு இந்த சக்கரம், இந்த கேடு நீங்க இந்த சக்கரம் என நீ மொழிந்த அருளாணைப்படி அமைந்தவை. சக்கரங்கள் அனைத்தும் நின் திருப்பார்வையால் எழுந்தவைதானே தாயே. விலங்கை மனிதனாகவும் மனிதனை கடவுளாகவும் மாற்றுவதே ஆன்மீகம் என்றார் விவேகானந்தர். விவேகானந்தரின் வரிகளுக்கு விலாசம் அமைப்பது நீதானே அம்மா.